உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மூலிகை மருத்துவம் வந்து தோல் நோய்க்கான மருத்துவம். தோல் நோய் இன்னைக்கு எதனால வருது? சாதாரணமாக இன்றைக்கி நம்ம உடம்பில் வந்து தூசிகள் அதிகமாகப்படுது, அதை வந்து சுத்தம் பண்ணாமல் விட்டுறோம். சில இடத்துல போகிறோம், எண்ணெய்கள் படுது, அதில் சுத்தம் பண்ணாமல் விட்டுறோம். மலச்சிக்கல் அதிகமாக இருந்தால் தோல் நோய் வரும். நிறைய பேருக்கு இது தெரியாது. காலை மாலை ரெண்டு வேளையும் வந்து மலம் கழித்து ஆறு முறை சிறுநீர் கழிச்சிட்டாங்கன்னா இந்த தோல் நோயே வராது. அதனால் முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் இதை சரி செய்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக அதில் வந்து அவங்க மறைமுகமாக அவங்க முன்னோர்கள் சொன்னதால் மத்தியானத்தில் கம்மங்கூழ் குடிப்பாங்க, மத்தியானத்தில் நல்ல சோளக்கூழ் குடிப்பாங்க. அப்போ வந்து அது வயிறு முழுவதும் சுத்தமாயிரும். வயிறு முழுவதும் சுத்தமாயிட்டாலே அவங்களுக்கு தோல் நோயே வராது. இன்றைக்கி வந்து பல வகையான எண்ணெய்கள் இருக்குது. இதில் எந்தெந்த எண்ணெய் நம்ம சொல்ல முடியாது. நல்லெண்ணெய்ன்னு இருக்குது, அந்த நல்லெண்ணெய் மட்டும் பயன்படுத்தினா நிறைய நல்லது. தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தினா நல்லது, விளக்கெண்ணெயை பயன்படுத்தினா நல்லது. இதை விட்டுட்டு இன்றைக்கி இருக்கிற ரீஃபண்ட் ஆயில்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் பயன்படுத்த அதிக அளவு தோல் நோய் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்த்தீனியா செடியினுடைய அந்த காற்று சுவாசம் பட்டாலே இந்த சோரியாசிஸ் நோய் வந்துடும். அப்போ வந்து அரிப்பு அதிகமாகிடும். இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். தோல் நோய்க்கு முக்கிய மருந்தாக வந்து சரக்கொன்றை. இது வந்து கோயில்களில் அதிகமாக வளர்ப்பாங்க. அதிகமாக வந்து ஏன் வளர்க்குறாங்கன்னா இதெல்லாம் மரத்தை யாரும் வெட்டக்கூடாது தான். இது வந்து தோல் நோய்க்கு முழுமையாக எல்லாமே பயன்படும். இதனுடைய பூ, இலை, காய், பட்டை, வேர் எல்லாமே வந்து தோல் நோய்க்கு வந்து சிறந்த மருந்தாக பயன்படும். இது தலைகளை தான் இப்படி தான் தொங்கும். மரத்தில் பார்த்தீங்கன்னா தலைகளை இப்படி தான் தொங்கிகிட்டு இருக்கோம். இதை வந்து தினந்தோறும் ஒரு கிராம் அளவு சாப்பிட்டு வந்தால் இந்த பூ எந்த நிறத்தில் இருக்கோ அந்த நிறத்துக்கு தோலை கொண்டு வந்துடும். தங்க நிறத்துக்கு தோலை கொண்டு வரும்னு நம்ம சொல்லுவோம். அந்த தங்க நிறத்துக்கு தோலை கொண்டு வரணும், அழகாக இருக்கணும், முகம் அழகாக இருக்கணும்னா இந்த பூவை வந்து தினந்தோறும் ஒரு கிராம் அளவுக்காவது சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய நிறம் முழுவதும் மாறி முகம் வந்து பளபளப்பாக இருக்கும். ஏன்னா தோல் நோயை உண்டு பண்ணுற கிருமிகளை வந்து வெளியேற்றிடும். அதோடு சேர்த்து அம்மங்காப்பு, அம்மங்காப்புனா வேப்ப இலைன்னு சொல்கிறோம். வேப்ப இலை வந்து அம்மனுக்கு உகந்தது அப்படின்னு சொல்கிறோம்னா இது வந்து அதிக குளிர்ச்சி உள்ளது. வேப்ப மரத்தினுடைய நிழலில் படுத்திருந்தாலே நிறைய நோய்கள் சரியாயிடும். இன்றைக்கி வேப்ப எண்ணெய் வந்து சரியான எண்ணெய் யாருக்குமே கிடைக்கிறது கிடையாது. உண்மையிலே இங்கே இருக்கிறதுலாம் வேப்பெண்ணே அது இல்லவே இல்லை. ஏன்னா ஒரு 100 லிட்டர் வேப்பெண்ணெயில் ஒரு லிட்டர் அளவுக்கு ஒரு எண்ணெய் பிரித்து எடுக்கிறாங்களாம். அந்த எண்ணெய் எடுத்துட்டால் 17 வகையான நோயை இந்த வேப்பெண்ணெய் சரி செய்கிறது இன்றைக்கி சரி செய்யாமல் போகிறதுக்காக வேண்டி அதை மட்டும் வாங்கிட்டு அது மட்டும் 1 லட்சரூபா 1.5 லட்சரூபா கொடுத்து வாங்கிக்கிறாங்க அந்த 1 லிட்டர் எண்ணெயை. அப்போ வேப்பெண்ணெயில் இருக்கிற உண்மையான சத்துக்களை எடுத்துடுறாங்க. வெறும் நமக்கு சக்கை தான் இருக்குது. இப்போ இருக்கிற வேப்பெண்ணெயை நம்ம தேய்ச்சாலும் பயனில்லை. அதனால் நேரடியாக வேப்பிலையவே நம்ம பயன்படுத்திக்கிறோம். இந்த நேரடியாக இந்த வேப்பிலையை பயன்படுத்தும் போது நமக்கு தோலில் உள்ள நோய்கள் எல்லாம் சரியாகும், அந்த பத்துகள் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் வாசனை கொடுக்கக்கூடிய பெருஞ்சீரகன்ற சோம்பு, இந்த சோம்பை சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து நிறைய வந்து அந்த இதெல்லாம் சரியாயிடும், தோல் நோய் சரியாயிடும். இது நிறைய பேருக்கு தெரியாது. சாப்பிட்டு ஜீரணம் ஆகாமல் இருக்கும்போது இந்த கடைங்களில் கொஞ்சோண்டு சக்கரத்து பாகில் போட்டு வச்சுருப்பாங்க, அதை சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக சரியாகும். அதேமாதிரி வெட்டி வேரினுடைய வாசம் மேலே பட்டாலே தோல் நோய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடும். தோல் நோய் ஓடிக்கிட்டே இருக்கும், நல்லாயிட்டே வரும். அதனால தான் வெட்டி வேரை சேர்க்குறோம். மஞ்சள் நம்ம வந்து சமையலுக்கு போடுற மஞ்சளை பயன்படுத்துகிறோம். ஏன்னா தோலில் வந்து தோல் நோய் வந்துட்டால் அங்கங்கே புண்ணு வந்துடும், அங்கங்கே சொரிஞ்சு சொரிஞ்சு புண்ணு ரணமாயிரும். அந்த ரணத்தை போக்குறதுக்கு, அங்கே இருக்கிற நோய் கிருமிகளை விரட்டுறதுக்கு மஞ்சளை பயன்படுத்துகிறோம். இது வந்து இழுப்ப எண்ணெய், இழுப்ப நெய்ன்னு சொல்லுவாங்க. இழுப்ப எண்ணெயை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இழுப்ப எண்ணெயை பயன்படுத்தும் பொழுது அரிப்புகளை வந்து சரி செய்கிறது இழுப்பு. முந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா இழுப்பை கட்டியை வாங்குவாங்க, அந்த புண்ணாக்கை வாங்கி பிள்ளைங்களுக்கு உடம்பெல்லாம் போட்டு தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டாங்கன்னா அந்த தோல் நோயே வராது. இன்றைக்கி இழுப்பு கட்டியாக யாருமே வாங்குறது கிடையாது. அதோ ஏதோ ஒரு சோப்பு கட்டியை வாங்கிக்கிறாங்க. இழுப்ப மரத்துலேருந்து வர அந்த காயை எண்ணெய் எடுத்துகிட்டு மீதி சக்கை அந்த புண்ணாக்கை தான் இழுப்பு கட்டின்னு சொல்லுவாங்க. அந்த புண்ணாக்கு எடுத்து உடம்பெல்லாம் தேய்ச்சோம்னா எவ்வளோ அரிப்பு இருந்தாலும் அரிப்பு சரியாயிடும். இதை அந்த இழுப்பு எண்ணெயை பயன்படுத்தணும். அதோடு சேர்த்து தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் காயத்தை ஆற்றக்கூடியது. எவ்வளோ இதுவாக இருந்தாலும் அதை வந்து சரி செய்யக்கூடியது. இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து நம்ம தோல் நோய்க்கு மருந்து தயாரிக்கும் முறை இப்போ நம்ம பார்க்கலாம். வேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன். ஒன்றை பூக்கள் வந்து மொட்டு எல்லாமே எடுத்துக்கலாம்.
இது வந்து ஒரு 5 கிராம் அளவு எடுத்துர்க்கேன். இந்த ரெண்டையும் முத அரைச்சிக்கணும். வெட்டி வேர் வந்து ஒரு 1 கிராம் அளவுக்கு எடுத்துக்கறோம். பெருஞ்சீரகன்ற சோம்பை வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். தேங்காய் எண்ணெய் ஒரு 50 மில்லி. இலுப்பை எண்ணெய், அந்த இலுப்பை எண்ணெய் வந்து ஒரு 50 மில்லி சம அளவு சேர்த்துக்கணும். வெட்டி வேறு, சோம்பு, கொன்றை மலர்கள் இதையெல்லாம் வந்து வேப்பிலை இதை நை நறுங்களாக இடித்து எண்ணெய் கூட வந்து சேர்த்துட்டு தான் வந்து நம்ம பச்சையாக போடுறதுனால எண்ணெய் காஞ்ச பிறகு போட்டோம்னாக்கா அது வெடித்து தீப்பிடிக்கிற வாய்ப்புகள் வந்துடும். அதனால் எண்ணெயில் முதல்லையே வந்து பச்சை மூலிகை சேர்த்து எண்ணெய் காய்ச்சுறதுனாக்கா எண்ணெய் கூட முதல்லையே சேர்த்துடணும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் கூடவே சேர்த்துடணும். இதமான சூட்டில் வச்சு இந்த மாதிரி எண்ணெய் நுரைச்சி வந்த உடனேயும் நிப்பாட்டிடணும். ஏன்னா இப்படியே நம்ம கொஞ்ச நேரம் வச்சிட்டோம்னாக்கா அந்த எண்ணெய் சூட்டிலே வந்து அந்த மூலிகை சாறு எல்லாமே முழுதுமாக நம்மளுக்கு வந்து ஒன்று கலந்துடும். அதிக நேரம் வந்து நீங்கள் அதிக தீயில் தீ வச்சு அல்லது விறகடுப்பு இந்த மாதிரி வச்சிங்கனாக்கா எண்ணெய் கருகி முறுகி போயிடும். அப்போ முழு மருத்துவமும் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. இந்த தோல் நோய்க்கு இந்த எண்ணெயை வந்து காய்ச்சி நல்லா ஆற வச்சு உடம்புல எந்தெந்த இடத்துல வந்து தோல் நோய், அதாவது சொரியாசிஸாக இருக்கட்டும், பத்து பத்தாக வந்திருக்கும், சில பேருக்கு கருப்பாக இருக்கும், சில பேருக்கு வெள்ளையாக இருக்கும், அதை தேமல் அந்த மாதிரி சொல்லுவாங்க, கருப்பு கலரில் இருக்கும், கருப்பாக இருக்கிறவங்களுக்கு வெள்ளை கலரில், இப்படி எந்த நேரத்தில் அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி எதிர்மறையாக கூட வந்து தோல் நோய் வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து அவங்க மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த தோல் நோயே வரும். உணவுகள் வந்து சரியாக இருக்காது, அதே நேரத்தில் அவங்க போட்டிருக்கிற உடைகளை வந்து சுத்தமாக போடாமல் அந்த வேர்த்த துணிகளவே வந்து மேலும் மேலும் அவங்க போட்டுக்கிட்டே இருந்தாங்கனாக்கா முதல்ல வந்து வியர்க்குறு மாதிரி வரும், அதுக்கப்புறம் சொறி, சிரங்கு, படை இந்த மாதிரி தோளில் வர்ற அந்த நோய்களுக்கு காரணம் வந்து நம்ம உடம்பை சுத்தமாக வச்சுக்கிறாததும் அடுத்தவங்க போட்டிருக்க துணிகளை வந்து நாம் வாங்கி போட்டோம்னாலும் நம்மளுக்கு இந்த தோல் நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுட்டு நல்ல பருத்தி ஆடைகளை வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கிற ஆடைகளெல்லாம் கட்டாமல் ஒரு துணி போட்டாங்கனாக்கா அதை சாயந்தர நேரத்தில் கலட்டிட்டு குளிச்சுட்டு வேறு துணி மாற்றிடணும். அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த தோல் நோய், சொரியாசிஸ் இந்த மாதிரிலாம் வராது. ஒரு நாளைக்கு வந்து 3 முறை வந்து மலங்கழிக்கணும். அப்படி இல்லாட்டினாக்கா 2 முறையாவது வந்து அவங்க மலங்கழிக்கணும். 6 முறை சிறுநீர் போச்சுனாக்கா அந்த தோல் நோய் எந்த ஒரு நோயும் வந்து வராமல் பார்த்துக்கிறதுக்கு நம்மளுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. வந்துருச்சுன்னா இதை நீங்கள் எவ்வளோ நாள் போடுவீங்களோ உங்கள் உடம்புல எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்கள் போட்டுட்டு வர
அரிப்பு அந்த பட சோரி சரங்கு எல்லாமே மாறிடும். அதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. தோல் நோய்க்கு நம்ம வந்து வேப்பலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கோம், சரக்குன்றை பூ வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கோம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகன்ற சோம்பு சேர்த்துருக்கோம், மஞ்சள் பொடி ஒரு கிராம் அளவு சேர்த்துருக்கோம், வெட்டி வேர் ஒரு கிராம் அளவு சேர்த்துருக்கோம். இதோடு சேர்த்து இழுப்பெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் ஒன்றா வந்து லேசாக முறக்கட்டை வச்சு இறக்கிட்டோம். லேசாக முறக்கட்டினாலே போதும், இதை கொதிக்க விட்டோம்னா இதனுடைய தன்மைகள் கிடைக்காது. இந்த நிறமே பார்த்தனாலே தங்க நிறத்தில் இருக்கும். இதை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த தோலினுடைய நிறம் எவ்வளவு கருப்பாக இருந்தாலும் இந்த நிறத்துக்கு வந்துடும். இந்த துடை இடுக்குகளில் கருப்பாக இருக்கும், அரிப்பு இருக்கும். சில பேர் கால் சட்டிக்குள்ளே கையை விட்டு தான் சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துலலாம் இதை போட்டோம்னா அந்த இடத்துல இருக்க நிறங்கள் மாறி அரிப்புகள் மாறிடும். அது மாதிரி உட்கார இடத்துல பெருசு பெருசாக காய் காயாக புண்ணு புண்ணாக வந்திருக்கும். அதெல்லாம் இதை போட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டே வந்துடும். தோலில் அரிப்பு இருக்குது அப்படின்னா அந்த மேலே எல்லாம் போட்டுட்டு வாங்க, நல்லா கொஞ்சம் நேரம் வெயிலில் உட்காருங்க. அதுக்கப்புறம் சீயக்காயோ அல்லது கரம்பை மண்ணோ அல்லது உசிலை முடியோ இதை போட்டு நல்லா சுத்தம் பண்ணி கழுவி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா சுகமான தூக்கம் வரும். எவ்வளோ அரிப்பு இருந்தாலும் அரிப்பு குறைஞ்சிரும், தோலினுடைய அந்த தடிமண் வந்து குறைஞ்சிரும். சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தா சொறி மாதிரி இருக்கும், அந்த சொறியின் மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும். எவ்வளோ நாளில் குறையும், அவங்கவுங்க உடம்பில் இருக்கிறது தக்கனது அதை வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க உணவு பழக்கத்தை மாற்றணும். இன்றைக்கி உணவு பழக்கம் எல்லாமே வந்து ரசாயன உரம் போட்டது தான், மருந்து அடித்தது தான். அப்போ உணவு பழக்கம் மாற்றாமல் இதை போட்டோம்னா நல்லாகும், மீண்டும் நீங்கள் சாப்பிட்ற உணவில் மீண்டும் மீண்டும் தோல் நோய் வரும். அப்போ மீண்டும் மீண்டும் நீங்கள் போட்டுகிட்டே வரணும். அப்போ உணவு பழக்கத்தை மாற்றிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த போயிடுச்சுன்னா திருப்பி வராது. தோல் நோய் போகணும், திருப்பி வரக்கூடாதுன்னா கண்டிப்பாக உணவு பழக்கத்தை மாற்றணும், நல்ல உணவுகள் எடுத்துக்கணும், ரசாயன உரம் போடாத உணவுகள் எடுத்துக்கணும். இப்படி உணவுகள் எடுத்துட்டிங்கன்னா நல்ல நிலையில் இருக்கும். அதை விட்டுட்டு சர்வசாதாரணமாக நம்ம உடம்பில் எவ்வளவு சொறி பத்து இருந்தாலும் அந்த சொறி பத்துக்களை வந்து விரட்டுறதுக்கு இது ஒரு அற்புதமாக வேலை செய்யும். அதில் வந்து நம்ம எண்ணெயை எல்லாத்தையும் சேர்த்துருக்கோம், இழுப்பெண்ணையும் தேங்காய் எண்ணையும் சேர்த்ததால் அந்த தோல் நோய் வந்து ரொம்ப சீக்கிரமாக நல்லாகும். இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். Oh, 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 oh